श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ताम सदा हृदि। மூன்று வாரங்களாக ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்கிற கிரந்தத்தின் சாரத்தை அனுபவித்து வருகிறோம். ஒவ்வொரு பகுதியாக முதல் பகுதியிலே கண்டாவதாரம் என்று தலைப்பு, திருமலையிலே இருக்கிற திருவேங்கடமுடையானின் திருமணியானது தேசிகனாக அவதரித்தது பற்றிய வரலாறு. இரண்டாவது பகுதியிலே தேசிகனின் 20 வருஷங்கள் சரித்திரம் என்கிற தலைப்பு, தேசிகன் அவதாரம் முதலாக வித்யாபியாசம் அடங்கி திருக்கல்யாணம் வரைக்கும் முதல் 20 வருஷங்களிலே நடந்த சரித்திரம். பிறகு மூன்றாவது பகுதியிலே தேசிகன் திருவகேந்திரபுரத்தில் என்று தலைப்பு கொடுத்தோம். திருவகேந்திரபுரத்திலே தேசிகனுக்கு மந்திர சித்தி, ஹயக்ரீவ பிரத்யக்ஷம் முதலியவை ஏற்பட்டு அங்கே ஏராளமான கிரந்தங்களை இயற்றியதை அனுபவித்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இதிலே 4வது பகுதி, மன்னார்குடி கோபாலாச்சாரியர் என்கிற ஒரு கவி 700 ஸ்லோகங்களிலே சம்ஸ்கிருதத்திலே ஆர்யாவிரத்திலே எழுதின ஆச்சாரிய சப்தசதி என்கிற கிரந்தத்தினுடைய 4வது பகுதி இன்றைக்கு. இந்த 4வது பகுதியிலே சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலேயும் அதற்கு அருகிலே இருக்கிற திவ்ய தேசங்களிலேயும் எப்படி ஸ்தோத்திரங்களை அருளி செய்து காலக்ஷேப கிரந்தங்களையும் உபதேசித்து வாழ்க்கையை கழித்தார் என்பது பற்றிய பகுதி இன்றைக்கு. போன பகுதியிலே சுவாமி தேசிகன் அகீந்திரபுர வாசத்தை சந்தோஷமாக நடத்திய பிறகு திருக்கோவலூர் திவ்ய தேசத்திலே கோபன் என்கிற ஆயனாரை சேவித்துவிட்டு காஞ்சிபுரத்துக்கு திரும்பி எழுந்தருளினார், அனந்த சரஸிலே ஸ்நானம் பண்ணினார் என்பது வரைக்கும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு பத்மாக்ஷ மாலிகாபிஹி விலசத்வக்ஷா உபேத்ய தேவகிருஹாணி சேவாக்ரமேண நத்வா வரதம் சதனம் யயௌ சபரிவாரஹ. தேசிகன் அனந்த சரஸிலே அனுஷ்டானங்களை முடித்து கொண்ட பிறகு தன்னுடைய திருக்கழுத்திலே பத்மாட்ச மாலைகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து பெருமாள் சந்நிதிகளுக்கு எழுந்தருளினார். சந்நிதிகள் என்று பகுவச்சனமாக இருக்கிறது, அதனாலே தாயா சந்நிதி, நரசிம்ம பெருமாள் சந்நிதி முதலிய சந்நிதிகளுக்கு எழுந்தருளி சேவாக்ரமேண அந்த ஊரிலே எந்த கிரமத்திலே சந்நிதிகளை சேவிப்பது வழக்கமோ அதே மாதிரி சேவித்து சபரிவாரஹ தன்னுடன் கூட தன்னுடைய சிஷ்யர்களும் புடைசூழ பரிவாரத்தோடு கூட வரதம் சதனம் எயவ் வரதம் நத்வா வரத பெருமாளை மலைமேல் சேவித்து கரிகிரியிலே பிறகு சதனம் எயம் தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பினார். பிறகு அவருடைய திருமாளிகையிலே தூப்புலிலே நிறைய பேர் அவரை எதிர்கொண்டு அழைக்கவும் அவரோடு அளவளாவவும் அவரை திரும்பி தங்கள் ஊருக்கு வரவேற்கவும் மிகவும் ஹிருஷ்டர்களாக மகிழ்ச்சி நிரம்பினவர்களாக சாதுக்கள் எல்லாம் நல்லோர்கள் எல்லாம் இந்த ஆச்சாரியனை சுவாமி தேசிகனை நிறைய பேர் சூழ்ந்து கொண்டார்கள்.
தேசிகனும் அவர்களை அவரவர்களுக்கு தக்கவாறு குசல பிரசனங்களை பண்ணி சந்தோஷம் பண்ணினார். சின்னவாளா இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணி சௌக்கியமா என்று கேட்பார். பெரியவாளா இருந்தால் தண்டம் சமர்ப்பித்து குசல பிரசனத்தை பண்ணுவார். உச்சிதைஹி குசல பிரசனைஹி, அவர் அவரவர்களுக்கு தகுந்தபடியான குசல பிரசனங்களை பண்ணி தன்னுடைய கிரகத்திலே மாசத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது நிறைய சிஷ்யர்கள் அவரிடம் வந்து சாஸ்திரங்களை வாசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வித்யா தானம் என்பது தானங்களுக்குள்ளே உயர்ந்ததான தானம். அதை தேசிகன் நிறைய பேருக்கு பண்ணினார் அந்த சமயத்திலே. அப்படி வித்யா தானம் பண்ணும்பொழுது அது உண்மையிலேயே தானம்தான். ஏனென்றால் அவர்களிடமிருந்து எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டார். இவர் மகா விரக்தரானபடியினாலே இவர் தங்கத்தை புல்லாக மதிப்பவரானபடியினாலே தன்னுடைய சிஷ்யர்களிடமிருந்து இவர் எதையும் எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை. எப்படியானால் ஒரு தகப்பனாரானவர் தன்னுடைய மக்களுக்கு அதாவது புத்திரர்களுக்கு ஹிதபரராக அவர்களுக்கு எது நல்லதோ அதையே செய்ய வேண்டும் என்கிற உத்தேசத்தோடு கூட இருப்பாரோ, அதே போல இந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் இவர் தகப்பனார் போல ஆச்சரித்துக் கொண்டு இந்த சிஷ்யர்களுக்கு எது நல்லது என்று பார்த்து உபதேசித்து அந்த சிஷ்யர்களுக்கு எந்த சாஸ்திரத்திலே ருச்சி இருக்கிறது என்பதையும் பரீட்சித்து யதாபிருச்சி அவர்கள் அபிருச்சிக்கு ஏற்பவும் தன்னுடைய அபிருச்சி தனக்கு இந்த சிஷ்யனுக்கு எந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுப்பதிலே ருச்சி போகிறது என்பதையும் யோசித்து இரண்டு சாராருடைய அபிருச்சிக்கும் தகுந்தபடியாக சாஸ்திரங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு தகப்பனார் தன் பிள்ளைகளை நடத்துவது போல அந்த சிஷ்யர்களை நடத்தி அவர்களுக்கு ஹிதபரமாக இருந்தார். அந்த சிஷ்யர்களும் அவர்களிலே நிறைய வகையினர் இருந்தார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்காது. புத்தியிலே சில பேர் மந்தர்கள், மந்த புத்திகள், சில பேர் சராசரிக்காரர்கள், சில பேர் தீக்ஷ்ண புத்திகள். இப்படி பல வகையான சிஷ்யர்கள் வந்தாலும் அவர்கள் இந்த சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரையிலே பிரணாமம் பண்ணி அவருடைய தயாபூர்ணமான கருணை நிரம்பிய கடாட்சத்துக்கு இலக்காகும் போது ஷட் தர்சனி என்று சொல்லப்படுகிற ஆறு தர்சனங்களிலேயும் நைபுணத்தை கெட்டிக்காரத்தனத்தை நன்றாக அடைந்தார்கள். மந்தர்களான சிஷ்யர்கள் கூட கெட்டிக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். ஏற்கனவே தீக்ஷ்ண புத்தி உள்ள அறிவு கூர்மை உள்ள சிஷ்யர்கள் மிகவும் பண்டிதர்களாக ஆனார்கள். ஆறு தர்சனங்கள் என்னென்ன என்றால், சாங்கிய தர்சனம் என்பது கபில முனி வளர்த்த தர்சனம், நியாய தர்சனம் என்பது கௌதம முனி பரப்பின தர்சனம், வைசேஷிக தர்சனம் என்பது கணாத முனி கண்ட தர்சனம், யோக தர்சனம் என்பது பதஞ்சல முனி பிரசாதித்த தர்சனம், மீமாம்சா தர்சனம் என்பது ஜெய்மினி முனி அனுகிரகித்த தர்சனம், வேதாந்த தர்சனம் என்பது பாதராயண முனி உபதேசித்த தர்சனம். இப்படி ஆறு தரிசனங்களுக்கும் ஆறு முனிவர்கள் சூத்திரக்காரர்களாக அமைந்தார்கள். அவர்கள் அருளி செய்த சூத்திர கிரந்தங்களுக்கு பிற்காலத்திலே நிறைய பாஷ்யங்கள் ஏற்பட்டன. அவற்றால் வளர்ந்திருந்த இந்த ஆறு தரிசனங்களையும் தேசிகன் சுவாமி தேசிகன் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார், சொல்லிக் கொடுத்தார். அந்த சிஷ்யர்களும் எவ்வளவு மந்தமான சிஷ்யர்களாய் இருந்தாலும்
கெட்டிக்காரர்களாகிவிட்டார்கள். ஏனென்றால் சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் அவர்களை கெட்டிக்காரர்களாக ஆக்கிவிட்டது. அப்பொழுது காஞ்சிபுரத்திலே வசந்த ரித்து என்கிற சித்திரை வைகாசி மாதங்கள் அடங்கின பருவம் வந்தது. அந்த வசந்த ருத்துவை சுவாமி தேசிகனும் அழகாக ருசித்து அனுபவித்தார். அந்த ரித்து எவ்வளவு நன்றாக அழகாக ஹிருதயங்கமமாக மனசுக்கு உகப்பாக இருந்தது என்பதை 11 ஸ்லோகங்களிலே இந்த காவியம் ஆர்யா சப்தசதி என்கிற காவியம் வர்ணிக்கிறது. மற்ற ரித்துக்களுக்கு இல்லாமல் இந்த வசந்த ருத்துவுக்கு மாத்திரம் சில அடையாளங்கள் என்ன என்றால், மல்லி புஷ்பமானது நிறைய பூக்கும் இந்த வசந்தத்திலே, மா மரமானது நிறைய தளிர் விடும், மிருதுவான பல்லவங்கள் கொழுந்துகள் அதிலே ஏற்படும் இந்த வசந்த ருத்துவிலே, குயில்கள் என்கிற பட்சிகள் மரங்களிலே அமர்ந்து கொண்டு இனிமையாக கூவுவதும் இந்த வசந்த ருத்துவிலே. வசந்த ரிசவ் சம்பிராப்தே காக காக பிக பிகா என்று ஒரு பழமொழி கூட உண்டு. வசந்த ருதுவின் போதுதான் இந்த பட்சிகள் கத்த ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் காகத்துக்கும் கோகிலத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே நன்றாக புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அந்த கோகில குலங்கள் கூட்டங்கள் அப்பொழுது கொழுந்து விட்டிருக்கிற மாமரத்தினுடைய அந்த பல்லவங்களை ஆகாரமாக சாப்பிடும். அப்படியானால் இந்த குயில்களுக்கு விருந்தோம்பலை பண்ணுகிற மரங்கள் இந்த மாமரங்கள், சககார மரங்கள் என்றால் மாமரங்கள். இப்படி விருந்தோம்பலில் சிறந்து விளங்குகிற மாமரங்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வசந்த ருதுவானது உண்டாயிற்று. என்ன பார்த்தோம் அடையாளங்கள்? மல்லிகையின் வாசனை, மாமரங்களின் தளிர் கொழுந்து, கோகில பட்சிகளின் கூஜனம் கத்துதல். இன்னும் சில அடையாளங்கள் வசந்த ருதுவுக்கு. ரசாலம் என்கிற இன்னொரு வகை மாமரம் இருக்கிறதே, அது கொழுந்துகளை விடும் பொழுது பார்ப்பதற்கு அதனுடைய நிறத்தினாலேயும் அதனுடைய காந்தியினாலேயும் நெருப்பு ஜுவாலை போல இருந்தது. அந்த ரசால மரத்து கொழுந்துகள் நெருப்பு பற்றி எரிவது போல இருந்தன. ஒரு கால் எதற்காக இங்கே நெருப்பு இருக்கிறது என்றால், வசந்த காலத்திலே இந்த வசந்தம் என்பவனுக்கு, அதாவது வசந்த ருத்துவின் தேவதையானவனுக்கு, மன்மதன் மிகவும் நெருங்கின நண்பன். அந்த மன்மதனுடைய பத்னி ரதி தேவி. இப்படி ரதியினுடைய கணவன் தன்னுடைய ஆயுதங்களை ஜனங்கள் மேலே வீசுகிற காலம் வசந்தம். என்ன தாத்பரியம் என்றால், இந்த வசந்த காலத்திலே இந்த மல்லிகையும் இந்த மாமரமும் இந்த கோகிலமும் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எல்லா ஜனங்களுக்கும் காதல் உணர்வு அதிகமாகிறது. அதனாலே மன்மதனுடைய கை ஓங்குகிறது. அந்த மன்மதன் ஜனங்கள் மேலே தன்னுடைய ஆயுதத்தை, புஷ்பங்களுக்கே மன்மத ஆயுதங்கள் என்று பெயர், அவன் வீசுகிறான். அப்பொழுது அது ஆயுதம் வீசுகிறது என்றால் ஒரு யுத்தம் மாதிரி தானே. அந்த ஆயுதங்களை தயார் பண்ணுவதற்காக மற்ற ராஜாக்கள் நாம் யுத்தத்துக்கு போகும் பொழுது தங்கள் ஆயுதங்களை சாணை பிடிப்பது என்று ஒன்று பண்ணுவார்கள், அதை கூராக்கிக் கொள்வதற்காக.
அதற்கு அனல ஜுவாலா கூட உபயோகப்படுத்துவார்கள். இப்பொழுது என்ன தோன்றுகிறது, இந்த கலிக்கு மன்மகன் தன்னுடைய ஆயுதங்களை சாணை பிடிப்பதற்காக கூராக்குவதற்காக நெருப்பு பற்ற வைக்க வேண்டுமே, அதைத்தான் இந்த ரசால மரங்கள் கொழுந்துகள் மூலமாக பண்ணி கொண்டிருக்கின்றனவோ என்னவோ. அந்த கொழுந்துகளை பார்த்தால் நெருப்பு கொழுந்து மாதிரியே இருக்கின்றனவே, இலை கொழுந்து கூட என்று இந்த கவிக்கு தோன்றுகிறது. மன்மகனுக்காகத்தான் இந்த வசந்தன் தன்னுடைய நண்பனாயிற்று என்பதற்காக உபகாரம் பண்ணுகிறான் போல இருக்கிறது என்று. இந்த வசந்த ருதுவில இன்னும் என்ன விசேஷம் என்றால், மலைய மலை இருக்கிறதே, சந்தன காடுகள் நிறைய கொண்ட தெற்கு மலை, அந்த மலை சற்று தூரத்திலே இருந்தாலும் கூட அங்கிருந்து காற்று வீசுகிறது மற்ற ஊர்களுக்கெல்லாம். இப்பொழுது இந்த ஊருக்கும் மலைய மாருதம் வருகிறது, சந்தன வாசனையை தூக்கி கொண்டு அந்த காற்று லேசாக வீசும் பொழுது தாமரை புஷ்பங்கள் எல்லாம் மலர்கின்றன. அந்த காற்று வீசுவதனாலே இன்னும் கொஞ்சம் மலர்கின்றன. அப்பொழுது அந்த தாமரை புஷ்பங்கள் தண்ணீர் பரப்பின் மேலே இங்கும் அங்குமாக லேசாக நகர ஆரம்பிக்கின்றன காற்றடிப்பதனாலே. இந்த கவி அதை எப்படி சொல்லுகிறார், சில நடைகள் நடை பழகுதல் என்று ஒய்யார நடை ஒய்யாளி நடை என்றெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த தாமரை பூக்கள் இந்த வீசுகிற காற்றிலே சில நடைகளை பழக்கி கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னே தான் சஞ்சாரம் பண்ணினதெல்லாம் அந்த நடைகள் எல்லாம் மறந்து போய்விட்டபடியாலே மறுபடியும் மெல்ல மெல்ல புது புது நடை வழக்கங்களை எல்லாம் பயின்று கொண்டிருக்கின்றன அபியசிக்கின்றன என்று தோன்றியது அந்த மலைய மாருதத்திலே ஆளுகிற இந்த தாமரை பூக்களை பார்த்தார். அந்த பூக்களிலே நிறைய பெரிய வண்டுகள் எல்லாம் வந்து உட்கார்ந்தன. அந்த வண்டுகளுக்கு இத்தனை நாட்களாக இருந்த தாகம் இப்பொழுது வசந்த காலத்திலே நன்றாக தீரப்போகிறது. ஏனென்றால் இந்த மாக்கந்தம் இருக்கிறதே ஒரு வகை மாமரம், அந்த மாமரம் பூக்கும் பொழுது அதனுடைய மகரந்த தாரைகள் பொடி பொடியாக விழும், அதிலே இந்த வண்டுகள் வந்து அமர்கின்றன. மிகவும் இனிமையான ரீங்காரத்தினாலே அந்த வண்டுகள் தங்கள் உள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றன. வண்டுகள் எதனாலே சத்தம் போடுகின்றன, அந்த வண்டுகளுக்கு தேன் கிடைத்த சந்தோஷத்திலே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக சில ஒலிகளை சத்தங்களை எழுப்புகின்றன. அதன் பிறகு வேறு சில மரங்கள், கிம்சுக மரம் என்று ஒன்று, அந்த மரம் செவப்பாக பூ பூக்கும், சிவந்த மலர்கள், ஆனால் பச்சையான இலைகள் அதற்கு. அந்த மரங்கள் எல்லாம் இந்த வசந்த ருதுவிலே நிறைய பூ பூத்திருக்கும். இந்த மலைய மாருதம் அந்த இலைகளையும் லேசாக அசக்குகிறது. பூ பூக்கு பூப்பதற்கு முன் தசையிலே அரும்பாக மொட்டாக இருக்கிறது அந்த சிவந்த வஸ்து, அதன் பக்கத்திலே பச்சையான இலையும் இருக்கிறது. கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த மொட்டானது கிளி மூக்கு மாதிரி தெரிகிறது, இந்த இலையானது பச்சை கிளி மாதிரி தெரிகிறது உடல் மாதிரி. இந்த இலையின் பக்கத்திலே அந்த மொட்டு அசங்கும் பொழுது ஒரு பச்சை கிளி சிவந்த மூக்கோடு கூட அங்கு இருப்பது போல தோன்றுகிறது. அது அசங்காமல் இருந்தால் கூட இந்த மருள் பலருக்கு ஏற்படாது, ஆனால்
அது லேசாக அசங்கும் போது ஓ வாஸ்தவமாகவே பச்சை கிளிதான் இங்கே அசங்குகிறது என்று தோன்றுகிறது பார்க்கிறவர்களுக்கு. சில பேர் வலையை வீசிக்கொண்டு பறவைகளை பிடிப்பதற்காக வருகிற வேடர்கள் அங்கே வருகிறார்கள். தூரத்திலிருந்து இந்த காட்சியை காண்கிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக போகிறது. என்ன சந்தோஷம் என்றால், நமக்கு இன்றைக்கு நிறைய கிளிகள் இந்த வலைகளிலே மாட்டிக்கொள்ளப் போகின்றன, நாம் நிறைய பட்சிகளை பிடிக்க முடியும் என்கிற சந்தோஷம் அவர்களுக்கு வருகிறது. இந்த சந்தோஷம் வசந்தத்தில் மாத்திரம் வருவானேன் என்றால், வசந்தத்திலேதான் அந்த கிம்சுக விருட்சமானது இலையும் மொக்குமாக சேர்ந்து பச்சை கிளி போல ஒரு பிரமத்தை ஏற்படுத்துகிறது. அதை பார்க்கும் பொழுது இந்த வலை வீசி பறவைகளை பிடிக்கிற வேடர்களுக்கெல்லாம் நிறைய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கொஞ்ச நாள் கழித்து ஏமாந்து போகிறார்கள், அது வேறு விஷயம். இந்த வசந்த ரிதுவிலே அசோக மரங்கள் பூ பூக்கின்றன. இந்த கவி என்ன சொல்கிறார், அந்த அசோக மரங்கள் பூப்பதற்கும் பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது என்று உட்பிரேட்சை பண்ணுகிறார். மன்மதனுக்கு அஞ்சு புஷ்பங்கள் அஞ்சு ஆயுதங்களாக ஆகின்றன என்று கவிகள் சொல்கிற வழக்கம். அதிலே ஒரு புஷ்பம் அசோக புஷ்பம் என்பது. இந்த வசந்த காலத்திலே அசோக மரம் பூக்கும் பொழுது இந்த கவிக்கு என்ன தோன்றுகிறது, இந்த அசோக மரமானது மன்மதனுக்கு பானமாக தன்னுடைய பிரத்யக்ரமான, பிரத்யக்ர என்றால் புத்தம் புதுசான புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்க விரும்புகிறது இந்த அசோக மரம். இந்த இந்த அசோக மரத்தினுடைய புஷ்பங்கள் மன்மதனுக்கு பான கணங்களாகின்றன. ஏன், அதற்கும் மேலே உத்ரேட்சையை இன்னும் நீட்டுகிறார். அசோக மரம் பூத்தது என்று சொன்னால் நாமெல்லாம் சொல்வது போல, ஆனால் கவி என்ன சொல்கிறார், அசோக மரம் ஏன் பூத்தது தெரியுமா, அந்த புஷ்பத்தை மன்மதனுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா, அவனுடைய பானமாயிற்றே அசோக புஷ்பம், அதனாலே தான் பூத்து அதை மன்மதனுக்கு கொடுத்தது என்று சொல்கிறார். இதுவரையில் சொன்னால் சாதாரண கவி என்று சொல்லலாம், இதற்கும் மேலே இன்னும் நன்றாக உத்ரேட்சை பண்ணுகிறார். எதற்காக இந்த அசோக மரம் மன்மதனுக்கு பானத்தை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தால், அந்த மன்மதன் இந்த பானங்களை யார் மேல போடுகிறான் என்றால், இளைஞர்கள் இளைஞர்கள் மேலே, அதாவது யுவதிகள் மேலே அதிகமாக போடுகிறான். அப்பொழுது அந்த யுவதிகளுடைய மனஸ் என்கிற லட்சியம் இருக்கிறதே, அந்த யுவதிகளுடைய மனஸ் என்பது இந்த மன்மத பானத்துக்கு லட்சியமாகிறது, அதாவது பானம் அந்த மனசிலே போய் விழுகிறது, அதனாலே அவர்களுக்கு காம உணர்ச்சி அதிகமாகிறது. அப்பொழுது இந்த யுவதி மனசுகளை இந்த பானம் போய் பிளந்து தள்ளுகிறது, மனசிலே வலியை கூட ஏற்படுத்துகிறது, சில சமயத்திலே மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. இந்த யுவதிகள் மேலே பானங்களை வீச வேண்டும் என்பதற்காக இந்த அசோக மரங்கள் பானங்களை, அதாவது தன்னுடைய புஷ்பங்களை புதுசு புதுசாக தயார் பண்ணி பண்ணி மன்மதனுக்கு கொடுக்கின்றன என்று உத்ரேட்சையை நீட்டுகிறார். அதற்கும் மேலே இவர் இன்னும் மகாகவியானபடியினாலே, எதற்காக இந்த யுவதிகளுடைய மனசை அடிப்பதற்கு அசோக மரங்கள் தன்னுடைய புஷ்பத்தை தர வேண்டும், இந்த யுவதிகளுக்கும் இந்த அசோக மரங்களுக்கும் என்ன தொடர்பு, இதற்கு முன்னே எதற்கு யுவதிகளை அடிக்க விரும்புகிறது அசோகம் என்று யோசித்தால், கவி மரபிலே மிகவும் அழகான யுவதிகள் எல்லாம் அசோக மரம் என்கிற ஒரு வகை மரத்தை காலாலே உதைத்தார்களானால் அந்த மரம் நிறைய புஷ்பிக்கும் என்று ஒரு மரபு ஒன்று இருக்கிறது. அதனாலே யுவதிகள் தங்கள் உத்யானங்களிலே இருக்கிற அசோக மரத்தின் மீது கால் படும்படியாக
நடப்பது வழக்கம், அதை உதைப்பது வழக்கம். அப்பொழுது அந்த அந்த மரமானது நிறைய புஷ்பிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதனாலே. இப்பொழுது இந்த அசோக மரம் என்ன நினைத்ததா, அதற்கு இவர்களுடைய எண்ணம் என்ன என்று தெரியாது. என்னை வந்து காலாலே இந்த யுவதிகள் எல்லாம் அடித்தார்கள் உதைத்தார்கள் அல்லவா, அதற்கு பழி வாங்கும் நோக்கத்திலே அந்த யுவதிகளுடைய மனசை யாராவது அடிக்க மாட்டார்களா என்று காத்திருந்தேன். இப்பொழுது வசந்த காலத்திலே இந்த மன்மதன் வந்து அந்த யுவதிகளுடைய மனசை எல்லாம் பிளக்கப் போகிறான். அப்பொழுது அந்த மன்மதனுக்கு நான் துணையாக நின்று பானங்களை எல்லாம் கொடுத்தேனானால் அந்த மன்மதன் எனக்கு வேண்டாதவர்களான அந்த யுவதிகளை அந்த பானங்களை கொண்டே அடிப்பான் என்றெல்லாம் யோசித்து அசோக மரம் நிறைய பூ பூத்தது என்று இந்த கவி உத்பிரேட்சை பண்ணுகிறார். இன்னும் வசந்த ரிது வர்ணனம் தொடருகிறது. பக்கத்திலே அந்த மரத்திலே சுற்றி குந்தம் என்கிற கொடி பறந்திருந்ததா. குந்தம் என்றால் தமிழிலே குறுக்கத்தி என்று சொல்வோம், ஒரு வெள்ளை விளேர் என்ற புஷ்பத்தை பூக்கும். அது நிறைய மொட்டு விட்டிருந்தது, ஏனென்றால் வசந்த காலம் வந்துவிட்டது. அது என்ன பண்ணிட்டு வெள்ளை வெள்ளையர் என்று முட்டு விட்டதுனாலே அந்த குந்தலதா என்கிற பெண்ணானவள், குறுக்கத்தி கொடி என்கிற யுவதியானவள் சிரித்தால் மாதிரி இருந்தது. சிரிப்பு என்று ஏன் தோன்றியது என்றால், குந்தலதா என்கிற பதம் பெண்பால் பதமானபடியினாலே இவள் ஒரு பெண் போல இருக்கிறாள். அவள் வரிசையாக அரும்பு வெள்ளை வெளேரென்று பூத்தால் அந்த வரிசையை பார்த்தால் ஒரு பெண்ணினுடைய பல்வரிசை போலே வெள்ளை வெளேரென்று இருப்பதனாலே அந்த பல்வரிசை தெரியும்படியாக அவள் பண்ணுவது அந்த பெண் சிரிப்பது போலே இருக்கிறது. குந்தலதா என்கிற இந்த பெண் எதற்காக சிரிக்கப் போகிறாள் என்று உத்பிரேட்சை பண்ணுகிறார் இந்த கவி. இந்த பெண் எதற்காக சிரிக்கிறாள் என்றால், தான் எந்த விருட்சத்தை ஆசிரித்திருக்கிறோமோ அந்த மரமானது அசோக மரமானது இப்படி விஷயம் விவரம் தெரியாத அசட்டு மரமாக இருக்கிறதே என்று இந்த லதா சிரிக்கிறாளாம். என்ன அசட்டுத்தனம் அந்த மரம் பண்ணிச்சு என்றால், இந்த யுவதிகளுக்கு பழி வாங்க வேண்டும் என்று பானகணத்தை கொடுக்கிறதே, விவரம் தெரியாத இந்த மரம் அந்த யுவதிகளால் அல்லவா நல்ல வேளையாக கால் அடிபட்டது. லோகத்திலே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரசிகனும் இந்த யுவதிகளுடைய கால் நம்மேல் படாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட அழகிகளுடைய கால் பட்டதற்கு அது வரவேற்பு சொல்ல வேண்டுமே தவிர அதற்காக கோபித்து கொண்டு பானம் கொடுக்கிறதே இந்த மரம். இதற்கு ஒன்றும் புரியாமல் இருக்கிறதே, மந்தமதியாக இருக்கிறதே இந்த மரம் என்று அந்த மரத்தை சுத்தி கொண்டிருக்கிற குந்த கொடியானது தன்னுடைய மலர் அரும்புகள் மூலமாக சிரித்ததாம் அந்த மரத்தை பார்த்து. அந்த சமயத்திலே காதலர்களும் காதலிகளும் கூடுகிறார்கள். இந்த மன்மதன் இருக்கிறானே அவன் மீன் கொடிக்காரன், அவன் அவர்களை சேர்த்து வைக்கிறான். ஆனால் பொதுவாக பெண்களாக இருப்பவர்கள் மானவதி ஒரு விதமான சுய அபிமானம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே காதலர்களுக்கு விரைவிலே இசைவு தருவதில்லை, பிகு பண்ணுகிறார்கள்.
ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், அப்பொழுதுதான் இந்த மன்மதன் பானத்தை போடுகிறான். அவர்களுக்கு சொத்து போல் இருக்கிறதே மானம் என்கிற ஒரு பண்பு, அது ஒரு ரசிக்கத்தக்க உயர்ந்த பண்புதான். ஆனால் இந்த சமயத்திலே அது அந்த காதலர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. காதலர்கள் விரும்பாத பண்பாக காதலிகளிடம் இருக்கிறது. அதை இந்த மீனகேசனன் இருக்கிறானே மன்மதன் அபகரித்து கொண்டு போகிறான், அந்த சொத்தை திருடுகிறான். என்ன சொத்து? மானம் என்கிற சொத்து. மானம் என்றால் என்ன? கொஞ்சம் கிராக்கி பண்ணிக்கொண்டு கொஞ்சத்திலே இசையாமல் இருப்பது மானம். அதை இந்த மன்மதன் திருடி கொண்டு போன பொழுது அது ஒரு சொத்து அல்லவா, அது மன்மதன் எடுத்து கொண்டு போகிறான் அல்லவா. அப்பொழுது அங்கே சந்திரன் வருகிறான். வசந்த ரிதுவிலே சந்திர உதயமானது ரொம்பவும் நன்றாக இருக்கும், அழகாக இருக்கும். அதனாலே சந்திரன் கூட சிருங்கார சாஸ்திரத்திலே உத்தீபகன் என்ற பதத்தாலே சொல்வார்கள். உத்தீபகன் என்றால் உணர்ச்சியை கிளற பண்ணுபவன், தூண்டுபவன் என்ற அர்த்தம். இந்த மன்மதன் ஒரு உணர்ச்சியை உண்டாக்கும் பொழுது அந்த உணர்ச்சியை தூண்டுபவராக அவனுடைய நண்பனாக சந்திரன் அங்கே வருகிறான். சந்திரோதயம் ஆகிறது. அப்படி சந்திரோதயம் ஆகிற பொழுது சந்திரனிடமிருந்து கிரணங்கள் எல்லாம் வீசுகின்றன. அவன் கைகளை நீட்டுவது போல இருக்கிறது. சந்திரன் எதற்கு அவ்வளவு உயரத்திலிருந்து அவ்வளவு நீளமான கையை இங்கே நீட்டுகிறான் என்று யோசித்து பார்த்தால், சந்திரனும் இந்த திருட்டுத்தனத்திலே கூட்டாளிதான். சாட்சாத்தாக திருடினவன் மன்மதன். மானம் என்கிற தனத்தை திருடினான், அதற்கு கூட்டு சேர்ந்து கொண்டவன் இந்த சந்திரன். என்ன கருத்து என்றால், இந்த சந்திரன் மன்மதனோடு சேர்ந்ததனாலேதான் அவள் தன்னுடைய மானத்தை இழந்தாள் என்று அர்த்தம். அப்படி அந்த மானத்தை மன்மதன் அபகரிப்பதற்கு கூட்டாளியாக இருந்த சந்திரனானவன், எந்த ஒரு திருடன் எந்த ஒரு பணத்தை திருடினாலும் கூட்டாளி பங்குக்காக கை நீட்டுவான் அல்லவா, அதுபோல இவன் திருடி கொண்ட அந்த பெண்ணினுடைய மானம் என்கிற பணத்தை தனக்கும் பங்கு கொடு என்று கேட்பது போல இருந்தது அப்பொழுது வந்த சந்திர கிரணமானது. இவன் பங்குக்கு உரியவன் தானே, இவனும் சேர்ந்துதானே அந்த திருடு வெற்றிகரமாக முடிந்தது. சந்திர கிரணமும் சேர்ந்துதானே அவளுடைய மானத்தை அபகரிக்க உதவியது. அதனாலே அவன் கை நீட்டினது போல இருந்ததாம் இந்த கவிக்கு. இன்னும் வசந்த ரிது வர்ணனம் தொடர்கிறது. பத்மினி என்றால் தாமரை குளம் என்ற அர்த்தம். நிறைய தாமரை மலர்களின் கூட்டம் அங்கே இருக்கும். அந்த பத்மினி மேலே சந்திர கிரணங்கள் எல்லாம் போய் விழுகின்றன. ராத்திரி வேளையில சந்திர கிரணம், ஆனா தாமரப்பூ ராத்திரி வேளையில மூடிக்கும், கூம்பி போகும். காத்தால சூரிய உதயம் ஆற சமயத்துலதான் விரிய ஆரம்பிக்கும். அதை பார்த்தா இந்த கவிக்கு என்ன தோன்றது, வசந்த ருதுல சந்திரன் வந்து தன்னுடைய கையை நீட்டிண்டு போறான். யார்கிட்ட கைய நீட்டுறா? பத்மினிங்கிறவள் கிட்ட. பத்மினா தாமரை குளம். ஆனா நீட்ட அவளுக்கு ஒரு திரை இருக்கிறது. தமோ யவனிகா, இருட்டையே திரையாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதாவது ராத்திரி வேளை இருட்டில இருக்கு அந்த பத்மினி குளம். ஆனா சந்திரன் வந்த பிறகு இருட்டு போயிடும் இல்லையா, அதனால இந்த கவி சொல்கிறார், இந்த சந்திரன் கையை நீட்டி அவ போட்டு வச்சிருந்த இருட்டு திரைய வேற விலக்கி, திரையே இல்லாமல் யவனிக்கா இல்லாமல் பிளந்து அந்த பத்மினி கிட்ட போய் தன்னுடைய கையை நீட்டுறான். அப்ப பத்மினி என்ன பண்றா, அவளுக்கு பிடிக்காது.
இவன் தாரா ரமணன், நட்சத்திரங்களுக்கெல்லாம் பதியானவன் சந்திரன். இங்கே வந்து பத்மினி கிட்ட போய் கை நீட்டுகிறானே என்று இந்த பத்மினி அவனை பரிபவப்படுத்துகிறாள். அதனால்தான் தான் கூவி கொள்ளுகிறாள், தான் மலர மாட்டேன் என்கிறாள். இதனாலே சந்திரனுக்கு ஒருவித பரிபவம் ஏற்படுகிறது. இந்த பரிபவத்தை பார்த்து பக்கத்திலே ஒரு குளத்திலே நிறைய ஆம்பல்கள் பூத்திருக்கின்றன. கைரவிணி என்கிற குளம், அல்லிப்பூக்கள் எல்லாம் நிறைய பூத்திருக்கின்றன. அந்த அல்லிப்பூக்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையர் என்று பூக்கும். அது தவிர ராத்திரியிலே நிறைய மலரும். எப்படி தாமரையானது பகலிலே மலருமோ அதே மாதிரி அல்லியானது ராத்திரியிலே மலரும். இப்படி பக்கத்து குளத்திலே இருக்கிற அல்லிப்பூ, அந்த அந்த பக்கத்து குளம் அல்லிக்குளம், தாமர குளத்துக்கு பக்கத்துல அல்லிக்குளம் இருக்கு. அந்த அல்லிக்குளத்துல இருக்கிற அல்லிப்பூவெல்லாம் பூத்ததுனால அதெல்லாம் சிரிச்சா மாதிரி இருந்தது. வெள்ள வெள்ளர்ந்து பூ பூத்தா சிரிப்பு மாதிரி இருக்கு. எதுக்காக இந்த கைரவிணிங்கிற அல்லிக்குளம்ங்கிற பொண்ணும் சந்திரனை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு யோசனை பண்ணா, இந்த சந்திரன் இந்த பத்மினிங்கிற பொண்ணு கிட்ட தப்பாக நடந்து கொள்ள முயன்றதாலே பரிபவம் அடைந்தான். அந்த பத்மினி அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதாலே இப்படி ஏமாந்து போன, தோற்று போன, பரிபவப்பட்டு போன சந்திரனை பார்த்து இந்த பத்மினியினுடைய தோழியான பக்கத்து குளமான கைரவிணி என்கிற அல்லி குளமானவள் சிரிக்கிறாள். வேணும் உனக்கு, நீ எதுக்கு அவள் கிட்ட போன என்று சிரிக்கிறாள். ஏனென்றால் கைரவிணி ஏற்கனவே இந்த சந்திரனுடைய காதலி. அப்படி அவள் காதலியாக இருக்கும் பொழுது அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற பத்மினியிடம் ஏன் போனான் சந்திரன்? நன்னா வேணும் அவனுக்கு, அவள் பரிபவம் பண்ணினது சரிதான் என்று சிரிக்கிறாள் போல இருக்கிறது. இவள் மலர்ந்திருக்கிறது. அப்பொழுது ஆகாசத்திலே பார்த்தால் வண்டுகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டிலே இருக்க மாதிரி பறந்து போகின்றன. சில சமயங்களில் வண்டுகள் எல்லாம் வெகு தூரம் போக வேண்டுமானால் ஒரு மாலையாக, ஒரு கோர்வையாக, ஒரு வரிசையாக பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு தோட்டத்துக்குள்ளே சுற்றி வர வேண்டுமானால் அந்த மாதிரி வரிசை போட்டுக் கொள்ளாது, தனித்தனியாக வெவ்வேறு புஷ்பங்களுக்கு போய்விடும். ஆனால் ஊர் விட்டு ஓர் போகும் பொழுது வண்டு வரிசை ஏற்படுத்திக் கொள்ளும். இப்படி ஆகாசத்திலே ஒரு கண்ணங்கரையில் என்று ஒரு வண்டு வரிசை போய்கொண்டிருந்தது. கீழே அத்வதாக வழிபோக்கர்கள் எல்லாம் ஆகாசத்தை மேலே பார்த்தால் அங்கே வரிசையாக வண்டுகள் இருப்பதை பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன தோணித்து, இது என்னது கண்ணன் கரையல் என்று ஒரு நேர்கோட்டிலே ஒரு கருப்பு வஸ்து இருக்கிறதே, என்னவா இருக்கும் என்று அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். மறுபடியும் ஒரு உத்பிரேற்றை, இந்த வண்டுகள் மலைய மர மலையிலிருந்து ஆரம்பித்து, சந்தன பர்வதத்திலிருந்து ஆரம்பித்து காத்து அடிச்சுண்டு வருது. இத ஒருவேளை மன்மதனுக்கு மலைய மலையானது விஷத்தை தானம் கொடுக்க விரும்புகிறதோ? ஏனென்றால் அந்த விஷம் மன்மதனுக்கு உபயோகப்படும். அவனுடைய வில்லனுடைய மான் இருக்கிறதே, அதுவே விஷமயமான மான் என்று சொல்வார்கள். அவனுக்கு தானம் கொடுப்பதற்காக மலையமலை அனுப்புகிறதோ? ஏனென்றால் இந்த நேர்கோட்டிலே போகிற வண்டு கோடானது ஒரு வில்லினுடைய மான் போல இருக்கிறது. இது யாருடைய வில்லுக்கு நானாக இருக்கும்? இங்கிருந்து போகிறதே அந்த நான், மலைய மலையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி போகிறதே, யாரிடமிருந்து யாருக்கு போகும் என்று அவர்கள் வழிபோக்கர்கள் யோசித்து மலைய மலையினிடமிருந்து மதனன் என்பவனுக்கு அவன் கிஃப்டாக ஒரு உபகாரமாக அனுப்பித்த ஒரு நான் போல இருக்கிறது இது, கருப்பு நான் என்று. இன்னும் வசந்த ரிதுவினுடைய வர்ணனம் தொடர்கிறது. நிறைய வண்டுகள் இருக்கின்றன. அந்த வண்டுகளுக்கு
இந்த காம சகன் இருக்கிறானே மன்மகனுடைய நண்பனான வசந்தன் என்கிறவன் அவன் உபதேசம் பண்ணுகிறான். இந்த காம சகன் வண்டுகளுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அதான் வசந்த ரிதுவிலே நடக்கிறது. நிறைய புஷ்பங்கள் பூத்து வந்திருது வல்லும் அதிலிருந்து வாசனை எல்லாம் வருகிறது. இந்த கவி என்ன சொல்கிறார், வண்டு என்பது குடிகாரம் தானே, வண்டுகளுக்கு மதுபம் என்று பெயர். என்ன என்றால் மத்தியபானம் பண்ணுது, புஷ்பத்திலிருந்து இருக்கிற தேனை குடிக்கிறது, அதனாலே அது குடிகாரர்கள். அதோட வண்டு என்பது மலிமசம் தானே, மலிமசம்னா கண்ணங்கரையில் இருக்குன்னு ஒரு அர்த்தம், அழுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு அர்த்தம். இது குடிகாரனாவும் இருக்கு கருப்பனாவும் இருக்கு. இந்த வண்டுக்கு இந்த வசந்தனை என்ன சொல்லி கொடுக்கறா அப்படின்னா, இவன் உபதேசம் பண்ற விஷயம் இவனோட கூட உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு அது ஒரு விளையாட்டு, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குடிக்கிறது அப்படின்ட்டு, அதுல எப்படி ருசி பண்றதுங்கிறது இந்த வசந்தம் சொல்லி கொடுக்கறது. என்ன அர்த்தம், வசந்த காலத்துல நிறைய பேருக்கு குடியில குறிப்பா வண்டுகளுக்கு எல்லாம் குடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, சேர்ந்து குடிக்கிறது. அதனால இந்த குடிக்கிற விளையாட்டையே இந்த வசந்தம் தான் அந்த வண்டுகளுக்கு சொல்லி கொடுக்கறான் அப்படின்னு தோன்றது. அப்படி குடிகாரனுக்கு அழுக்கு பிடிச்சவனுக்கு அவனுக்கு எல்லாம் குடிப்பழக்க விளையாட்டை சொல்லி கொடுத்தான்னா ஒருத்தன், அவனும் மீதி பேருக்கு பிடிக்காது. குறிப்பா சுமனசுகள் இருக்காளே, சுமனசுகள் வித்வான்கள் நல்ல மனசுக்காரா, அவளுக்கு எல்லாம் ஆமோதமே ஏற்படாது, சந்தோஷமே ஏற்படாது. ஏன் ஏற்படாது, யாருக்கு என்னத்தை உபதேசம் பண்றது, குடிகாரனுக்கு அழுக்குக்காரனுக்கு கேலி எல்லாம் உபதேசம் பண்றான் இந்த வசந்தன், இதெல்லாம் பண்ணலாமோ தப்பு காரியம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு சுமனசுகளுக்கு சந்தோஷம் இல்லாமல் போகும். ஆனால் இங்கே வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தத்தை வச்சு பார்த்தா, புஷ்பங்கள்ங்கிற சுமனசுகளுக்கு ஆமோதம் என்கிற வாசனைங்கிற ஆமோதம் வரத்தானே வருது. இந்த வசந்த காலத்திலே புஷ்பங்கள் எல்லாம் கம் என்று நறு மனத்தோடு வீசுகின்றனவே. அதனாலே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, ஒரு பெரிய கெட்ட காரியம் நடந்துட்டு இருக்கு குடிகாரனுக்கு உபதேசம் பண்றான் ஒருத்தன், அதை பார்த்தா எல்லாரும் அனுமதிக்க மாட்டா, குறிப்பா சுமனசுகள் எல்லாம் விரும்ப மாட்டா. அப்படி இருக்கிட்ட இங்க வேற ஒரு சுமனசு, புஷ்பங்கிற சுமனசானது நிறைய வாசனை எல்லாம் வீசிண்டு அதை ஆமோதிச்சுண்டு அதை வரவேற்று இருக்கே அப்படின்னு இவருக்கு அது ஒரு விசித்திரமாக தோணித்து இந்த கவிக்கு. இந்த மாதிரி 11 ஸ்லோகங்களிலே வசந்த ரிசு வர்ணனத்தை முடிக்கிறார் இந்த கவி. அதற்கு பிறகு வைகாசி மாதம் வந்துவிட்டது. காஞ்சிபுரத்திலே வைகாசி மாதம் என்றால் விசேஷம். என்ன விசேஷம் என்றால் அந்த ஊரிலே பெரிய உற்சவம் நடக்கும், அது வைசாக மகோத்சவம் என்று பெயர் வரதராஜ பெருமாளுக்கு. அவர் சம்சாரத்திலே சூடுண்ட ஜனங்களுடைய பாபத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் பண்ணி இருக்கிறார் அந்த கரிகிரி மேலே பிரம்மாவுடைய யாகத்திலே. அவருக்கு பெரிய உற்சவம், எல்லா உற்சவங்களிலேயும் அவருக்கு நடக்கிற பல உற்சவங்களிலேயும் மிகப்பெரியதான உற்சவம் வசந்த ரிதுவிலே நடைபெறுகிற வைகாசி உற்சவம், வைசாகோத்சவம் என்று சொல்வோம். அது ஆரம்பித்தது காஞ்சிபுரத்திலே. சுவாமி தேசிகன் அந்த வைசாகோத்சவத்திலே பங்கேற்கிறார். தேசிகன் போல பல ஊர்களிலிருந்து, தேசிகன் இப்பொழுது உள்ளூர்காரர், ஆனால் ஸ்ரீயஸ்பதியான பெருமாளை உற்சவத்திலே சேவிக்கணும் என்கிற காரியத்திலே ரசிகர்களாக அதிலே ஆவல் கொண்டவர்களாக நிறைய ஊர்களிலிருந்து நல்லோர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்கிறார்கள். பிரதி சம்வத்சரம் வைசாக உற்சவத்தின் பொழுது பல ஊர்களிலிருந்து கும்பல் கும்பலாக சத்புருஷர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போட்டு கொண்டு வருகிறார்கள்.
நானா தேசங்களிலிருந்து வருகிறார்கள். காஞ்சி நகரமே ரொம்பவும் அடர்ந்ததாக கும்பல் உள்ளதாக ஆகிவிட்டது. அப்பொழுது நிறைய பேருக்கு சந்தோஷம் ஆனந்தம் பொங்குகிறது. எதனாலே ஆனந்தம் என்றால், வரதராஜ பெருமாளுடைய தயை உதிக்கிறது. அந்த தயையினுடைய தோற்றத்தை, தயையினுடைய அபிவிருத்தியை நினைத்து நினைத்து பார்த்து, இப்படி பேரருளாளனாக ஒரு பெருமாள் நமக்கு கடாட்சிக்கிறாரே என்று வெளியூரிலிருந்து வந்திருக்கிற அந்த சத்புருஷர்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். அப்படி கண்ணீர் விடும் பொழுது அந்த ஜல கண்ணீர் ஜலமானது கீழே விழுந்தால் ரஜஸ் போய்விடும். ரஜஸ் என்றால் தும்பு தூசி. அதெல்லாம் கும்பல் சேர்ற இடத்துல தும்பு தூசி இருக்கும். தரையிலிருந்து மணல் கூட தும்பாக பறக்கும். ஆனால் இதே கும்பல் இல்லை இருக்கிற மனுஷர்களுடைய ஆனந்த கண்ணீர்னாலே அந்த ரஜஸ் அடங்கி போகிறது. தூள் பறந்தால் அதன் மேலே தண்ணீர் தெளித்தால் அது அடங்கி விடும் அல்லவா? இவர்களுடைய கண்ணீரே அந்த தூள்களை அடக்கி விட்டது. ஆனால் இதிலே ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், இவருடைய கண்ணீர் அந்த தும்பை அடக்கினது இருக்கட்டும், இவர்களுடைய திருவடி துகள் இருக்கிறது அதுவே கூட ரஜஸ் இல்லாமல் பண்ணிவிடுமாமே. திருவடி துகள் என்பதும் ஒரு ரஜஸ் தானே. ரஜஸ் என்றால் துகள் என்று அர்த்தம். இந்த திருவடி துகள் என்கிற ரஜஸ் ரஜோகுணம் கெட்ட குணம் என்கிற குணத்தை பாழ்படுத்திவிடும், இல்லாமல் பண்ணிவிடும். ஏனென்றால் இவருடைய திருவடி சம்பந்தம் வந்தால் சத்துவ குணம்தான் அதிகம் பெருகும். அதனாலே என்ன வேடிக்கை என்றால், ஒரு ரஜஸ் வந்து இன்னொரு ரஜத்தை அடக்கி விடுகிறது. திருவடி துகள் என்கிற ரஜஸ்தானது கெட்ட குணம் என்கிற ரஜத்தை இல்லாமல் பண்ணிவிடுகிறது என்று பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. பிறகு அந்த வைசாகோத்சவத்திலே நிறைய வாத்தியங்கள் கோஷிக்கின்றன. எத்தனை விதமான வாத்தியங்கள் அங்கே! மேளம் மத்தளம் என்கிற வகையிலேயே ஆனகம் என்கிற ஒரு வகை, வேதி என்கிற ஒரு வகை, டக்கா என்கிற ஒரு வகை, இப்படி எத்தனையோ விதமான மேளங்களும் மத்தளங்களும் அங்கே இருக்கின்றன. அவையெல்லாம் ஒலி எழுப்பும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டுத்தான் இந்த உற்சவம் ஆரம்பிக்கிறது என்பதே நிறைய பேருக்கு தெரிகிறது, பெருமாள் எழுகிறார் என்பது. அப்படி உத்போகிக்கின்றன அந்த வாத்தியங்கள் எல்லாம். அந்த வாத்தியங்கள் மிகவும் பெரிய சத்தத்திலே உத்கோஷிப்பதாலே என்ன ஆகிறது, பத்மலோகம் வரைக்கும் இந்த சத்தம் கேட்டு அங்கே துங்குரு நாரதர் முதலியவர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் கூட இசை பாடுபவர்கள் தான். காந்தர்வ சாஸ்திரத்திலே கெட்டிக்காரர்கள், அவர்கள் எல்லாம் ஆகாச பிரதேசத்திலே வந்து குழுமி இருக்கிறார்கள். பெருமாளை ஆகாசத்திலிருந்தே சேவிக்க வேண்டும் என்று கூட நிறைய தேவதைகளும் அழைத்துக் கொண்டு பெருமாள் சேவைக்காக வந்திருக்கிறார்கள். இங்கே பூமியிலே என்ன நடக்கிறது என்றால், வீதியிலே பெருமாள் எழுந்தருளுகிற வீதியிலே ஒவ்வொரு கிரகத்திலேயும் நான் முன்னே நான் முன்னே என்று போட்டி போட்டுக் கொண்டு வந்த வைசாகோத்சவத்துக்காக வாழை மரங்களை கட்டி, தோரண மாலைகளை கட்டி நகர ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் வீடுகளை எல்லாம் அலங்காரம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் அந்த வழியாக அந்த வீதியிலே பெருமாள் எழப்போகிறார் என்று. ஒரு பெண்ணானவள் தன் ஆத்து வாசலிலே கோலங்களை போடுகிறாள் ஜலம் தெளித்து. அப்பொழுது அவர்கள் பெருமாளுக்காக போடுகிற கோலமானபடியினாலே அந்த ஜலத்திலே சந்தனத்தை கரைத்துக் கொண்டு அதை தெளிக்கிறாள். இவளுடைய கையிலே அணிந்திருக்கிற தங்க வளையல்கள் உற்சவ காலமானபடியினாலே நிறைய வளையல்களை அணிந்திருக்கிறாள். அதிலிருந்து தங்க காந்தி வேறு அந்த ஜலத்திலே படுகிறது. ஏற்கனவே சந்தனம் வேறே கரைத்திருக்கிறது, இப்பொழுது இவளுடைய வளையினுடைய தங்க ரசத்தினுடைய காந்தி கூட கிடைக்கிறது. அதனாலே அந்த அப்படிப்பட்ட ஜலங்களாலே தெளித்து அவள் கோலம் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகிறது, பாதியிலேயே அந்த கோலத்தை நிறுத்தி விடுகிறாள் அவள். எதனாலே என்றால், அது கோலம் முடிந்து போய்விட்டது என்று பிரமித்து போய்விட்டாள். என்ன காரணம் என்றால், அவள் அணிந்திருந்த
முக்தா ஆரமானது அதிலிருந்து தன்னுடைய காந்தியை பாய்ச்சும் போது ஒரு பக்கத்திலே அதனுடைய டால் அடித்து கோலம் முடிவு பெற்றார் மாதிரி ஒரு மருளை ஏற்படுத்தி விட்டது. அதனாலே கோலம் போட்டு முடிந்து போய்விட்டது என்று நினைத்து கொண்டு அவள் போன பிறகு இங்கே பக்கத்திலே கட்டி இருக்கிற வாழை மரங்களிலிருந்து புஷ்ப வாழை பூவிலிருந்து சொட்டு சொட்டாக தேன் சொட்டுகிறது. அது அவள் போடுவதற்கு மறந்து போய் விட்டு போன பகுதிகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி அந்த கோலத்தை முழு கோலமாக ஆக்குகிறது. அப்படி ஆக்குவதற்கு அந்த வாழை மரங்களே முயற்சி பண்ணுவது போல இருக்கிறது. எல்லாருக்கும் ஊரிலே வைசாகோத்சவம் என்றால் வைபவம் ஆனந்தம். பெரிய பெரிய நல்ல உத்தரீயங்களையும் வேட்டிகளையும் உடுத்திக் கொள்கிறார்கள். பட்டையான கரைகள் போட்டு ஜரிகைகள் உள்ள வேஷ்டிகளை உடுத்திக் கொள்கிறார்கள். பெண்களும் வெண் பட்டுகள் பலவிதமான ஆபரணங்களையும் சூடிக்கொள்கிறார்கள், அணிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் வரதராஜ பெருமாளை சேமிப்பதற்கு இவ்வளவு அலங்காரங்களை நாமும் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய கருத்து. அப்பொழுது வைசாகோத்சவத்திலே ஒரு வழக்கம் என்ன என்றால், எல்லாரும் தன்னுடைய மாப்பிளைகளை அங்கே வரவழைப்பார்கள். உற்சவ காலத்திலே பெண்ணும் வருவாள். பெண்ணை எல்லாரும் கொஞ்சுவார்கள், பாராட்டுவார்கள், சீராட்டுவார்கள், அந்த மாப்பிளையை சன்மானம் பண்ணுவார்கள். மாப்பிளைகளை சன்மானம் பண்ணுவதற்காக பெண்களையும் கூட்டி எல்லாரும் ஆற்றிலே தயாராயிருக்கும் பொழுது பெருமாளையே மாப்பிளையாக கொண்டவன் ஒருவன் இருக்கிறானே, கலசாம்பூதி என்று, அதாவது பார்க்கடல் என்கிறவன். அந்த பார்க்கடலுக்கு இந்த வரதராஜ பெருமாளே எப்படி மாப்பிளையாகிறார் என்றால், அந்த பார்க்கடலுடைய பெண் தான் அந்த பார்க்கடலிலே அவதரித்த அவனுடைய துகிதை தான் மகாலட்சுமி என்பவள். அவள் தான் இங்கே பெருந்தேவி. அதனாலே அந்த பார்க்கடலுக்கு மாப்பிள்ளையான இந்த வரதராஜனை பார்ப்பதற்கு மற்ற பேரெல்லாம் பெண்ணையும் மாப்பிள்ளையும் கொண்டாடுவது போல அந்த ஊரிலே தன்னுடைய மாப்பிள்ளைக்கே உற்சவம் நடக்கும் பொழுது தானும் போய் பார்க்க வேண்டாமா என்று நினைத்து கொண்டு இந்த பார்க்கடலானது அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து விட்டது என்று எல்லாரும் அந்த கும்பலை பார்த்து சொன்னார்கள். இவ்வளவு ஜன கும்பல் இருந்தால் சமுத்திரம் போல இருக்கிறதே என்று சொன்னார்கள். சமுத்திரம் எதற்கு இங்கே வர வேண்டும் என்றால், சமுத்திரம் தானே நம்ம பெருமாளுக்கு மாமனார், அதனாலே மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு சம்மானம் பண்றதுக்கு வந்திருக்கு அப்படி எல்லாம் உற்பிரேட்சம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே வைசாகோத்சவத்திலே வீதியிலே நிறைய கடைகளை விரித்திருந்தார்கள் வணிகர்கள். வியாபாரிகள் எல்லாம் விதம் விதமான வஸ்துக்களை கொண்டு வந்து கடை விரிப்பு பண்ணியிருந்தார்கள். அப்பொழுது இவருக்கு என்ன தோன்றியது, இந்த கவிக்கு எதற்காக இப்பொழுது இந்த இடத்திலே கடைகளை நிறைய பரப்புகிறார்கள் என்றால், இந்த வரதராஜ பெருமாளானவர் இவரையே வேதாந்தங்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதாந்தங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் புரிபடாமல் இருக்கிற இவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்பொழுது எழுந்தருளி நாலு புருஷார்த்தங்களையும் தர்ம அர்த்த காம மோட்சங்களையும் தரப்போகிறார். இவர்களுக்கு நிறைய பணத்தை வரும்படியாக கடாட்சிக்கப் போகிறார். இவர் எழுந்தருளுவதாலே, இவரை வரவேற்பதாலே, இவரிடம் பக்தி செலுத்துவதாலே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பணக்காரர்களாக போகிறார்கள். அப்படி அவர்களுக்கு பணம் சேருவதனாலே அவர்களுக்கு வாங்கும் திறனை அதிகரிக்கும், நிறைய வஸ்துக்கள் எல்லாம் விலை போகும் என்று கருதி வணிகர்கள் எல்லாம் தங்கள் கடை தெரு பொருள்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதை பார்த்தார் பெருமாள், இந்த வியாபாரிகள் எல்லாம் இங்கே வந்து கடை விரித்திருக்கிறார்களே, அதற்கான சன்னாகங்களை நிறைய பண்ணி இருக்கிறார்களே, எல்லாம் ஒரு பண்ட மாற்றுதானே. இவர்கள் சில பொருள்களை ஜனங்களுக்கு கொடுத்தார்கள், ஜனங்கள் அந்த பொருள்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு வேறொரு பொருளை கொடுப்பார்கள் அல்லது பணத்தை கொடுப்பார்கள். யோகிகள் எல்லாம் வணங்கப்படுகிற கீர்த்தியை உடைய இந்த வரதராஜனுக்கு அப்பொழுது என்ன தோன்றியது, இவர்களைப் போலே நாமும் பண்ணலாமா என்று தோன்றியது.
அதனாலே இவர் என்ன பண்ணா, அங்கே ஒரு கடையிலே எந்த வஸ்துவை எடுத்துக்கொண்டாலும் 10 ரூபாய் தான் என்று கூவிக்கொண்டிருந்தார்கள். இவர் அதே மாதிரி, என்னிடமிருந்து நீ எந்த வரத்தை யாச்சித்தாலும் நான் கொடுப்பேன், நீ பதிலுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அஞ்சலி மாத்திரமே என்று அஞ்சலியினாலே வாங்கப்படக்கூடியதாக தன்னுடைய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், எனக்கு நீ பதிலாக விலையாக கொடுக்க வேண்டியது கை தூக்குகிற அஞ்சலி மாத்திரம் என்று சொல்லிக் கொண்டு அந்த வண்டுகளுக்கு போட்டியாக வரதராஜனே வந்தான் போலிருக்கிறது. இந்த வரதராஜன் வருவதனாலே தான் அந்த வணிகர்கள் அங்கே வந்தார்கள். அந்த வணிகர்கள் அங்கே வந்ததனாலே தானும் ஒரு வணிகனாக ஆகலாம் என்று வரதராஜன் அங்கு வருகிறான். உற்சவத்திலே அவன் திருவீதியிலே எழுந்தருளும் பொழுது வீரர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக வரதன் எங்கே வேண்டுமானாலும் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் எழுந்தருளுவார், எத்தனை மைல் வேணாலும் நடப்பார் என்று நினைத்தது இந்த கரிகிரி மலை. அந்த மலையிலிருந்து இறங்கி அவர் வந்து விட்டார் அல்லவா உற்சவத்துக்கு, அதற்கு அந்த விரகத்தையும் பொறுக்க முடியவில்லை. இத்தனை நாள் நம்மிடமே இருந்திருந்த பெருமாள் நம்மை விட்டு விட்டு இப்பொழுது ஊரெல்லாம் சுற்றுவதற்கு கிளம்பி விட்டாரே, நாம் அதை விடக்கூடாது என்று நினைத்தது. அது யானை மலை அல்லவா கரிகிரி சஸ்திகிரி, அதனாலே அது என்ன பண்ணிச்சு, ஒரு யானையின் உருவத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் எங்கெங்கே எல்லாம் எழுந்திருள்கிறாரோ அந்த பெருமாளுக்கு முன்னாலே, அந்த கோஷ்டிக்கு முன்னாலே ஒரு யானையாக அந்த மலை வந்து தெரிந்தது. இப்பொழுதும் உற்சவத்திலே வைசாக உற்சவத்திலே பெருமாள் எழுந்திருளும் பொழுது அவருக்கு முன்னாலே ஒரு கோஷ்டியும் அந்த கோஷ்டிக்கு முன்னாலே ஒரு யானையும் போகிறதே, அந்த யானை என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த கரிகிரி தான் யானையாக இங்கே வந்து விட்டது. ஏனென்றால் கரிகிரி பெருமாளை விட்டு பிரிவதற்கு மனசில்லாமல் விரகத்தை பொறுக்காமல் யானை உருவிலே பெருமாளோடு கூடவே வர ஆரம்பித்து விட்டது. அதுதான் முன்னே போய்கொண்டிருக்கிறது. அந்த யானைக்கு பின்னாலே உற்சவத்துல என்ன வருகிறது, திவ்ய பிரபந்த கோஷ்டி வருகிறது. அந்த கோஷ்டி எப்படி சதகோபர் இருக்கிறாரே நம்மாழ்வார், அவர் அருள் செய்த சாகைகள் இருக்கின்றனவே, திருவாய் மொழி முதலிய பிரபந்தங்கள் அதனுடைய சாரங்கள், அந்த சாரங்களுடைய பெருக்குகள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் சாரமாக பெருகி கொண்டிருக்கின்றன. ரசம் ரசத்தோடு கூட பெருமாளுக்கு முன்னாலே சிஷ்டர்களான பிராமணர்கள் எல்லாம் ரொம்பவும் ரசிகர்களுடைய காதுகளை எல்லாம் ஆனந்தப்படுத்தும்படியாக அந்த திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தித்துக் கொண்டு போகிறார்கள் பெருமாளுக்கு முன்னே கோஷ்டியாக. யானைக்கு பின்னாலே திவ்ய பிரபந்த கோஷ்டி, அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டிக்கு பின்னாலே வாத்தியக்காரர்கள் வருகிறார்கள். ஆகாசத்திலே தும்புரு முதலானவர்கள் எல்லாம் தேவலோகத்து வாத்தியக்காரர்கள், அந்த இனிமையை இங்கே மனுஷ லோகத்துக்கு கொண்டு வருகிறார்கள். சில பேர் வாத்தியம் வாசிக்கிறார்கள், சில பேர் நடனம் கூட ஆடுகிறார்கள். இந்த வரதனுடைய வாத்தியக்காரர்களை அந்த தேவலோகத்து வாத்தியக்காரர்கள் எல்லாம் கூட பிரசம்சிக்கிறார்கள். அவ்வளவு நல்ல திறனை வாய்ந்த காதுகளை ஆனந்தப்படுத்துகிற வாத்தியங்கள், சங்கீதங்கள், நடனங்கள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தன. காஞ்சிபுரத்திலே பெருமாள் எழுந்திருள்கிற வீதிகள் எல்லாம் மிகவும் நீளம் அதிகமாக இருந்தன, கண்களுக்கு ஆனந்தத்தை பண்ணித்து. ஒரு மதம் பிடித்த யானை கன்றானது எப்படி லீலைகள் பண்ணும் பொழுது ஆனந்தப்படுத்துமோ, அதே போல இந்த கரிகிரி பதியான பெருமாளும் கூட ஆனந்தப்படுத்தி கொண்டு ஜனங்களை எல்லாம் அங்கே உற்சவத்திலே எழுந்தருளினார். அவர் சௌந்தர்யத்தினுடைய நிலையமாக இருந்தார். அவருக்கு சாத்தின ஆபரணங்களுக்கெல்லாம் அலங்காரங்களுக்கெல்லாம் அவர் அழகை கொடுத்துக் கொண்டிருந்தார். அதாவது அலங்காரங்கள் அவரை அழகுபடுத்துவதற்கு பதிலாக அந்த அலங்காரங்கள் அவரிடம் இருந்தால்தான் அவை அழகாக இருக்கின்றன என்று சொல்லும்படி அலங்காரங்களுக்கே அழகை கொடுத்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஸ்ரீமானான வரதனை சேவித்து, உபயன் ஆட்சிமார்களோடு எழுந்தருளுகிற வரதனை சேவித்து ஜனங்கள் எல்லாரும் ஆனந்தப்பட்டார்கள். அப்பொழுது
இரண்டு சாமரங்களை வீசிக் கொண்டிருந்தார்கள் அவர் பாவனத்திலே எழுந்தருளும் பொழுது. அப்பொழுது என்ன தோன்றித்து கவிகளுக்கு என்றால், பிரம்மா கொடுத்தம் விச்சாரோ இந்த தாமரங்களை என்று தோன்றியது. ஏன் அப்படி தோன்றியது என்றால், இந்த தாமரங்கள் ஹம்சங்கள் போல இருக்கின்றன, பிரம்மாவிலும் நிறைய ஹம்சங்கள் இருக்கின்றன. பிரம்மா ஏன் கொடுத்தன் போகிறார் வரதனுக்கு என்றால், பிரம்மா வரதனுடைய பக்தர், வரதனுடைய ஆராதகர், வரதனுக்கு அவதரிப்பதற்கே கேதுவான அஸ்வமேத யாகத்தை அனுஷ்டித்தவர். இந்த உற்சவமே கூட பிரம்மோத்சவம் என்றுதான் சொல்கிறார்கள். அதனாலே பிரம்மா வந்து இந்த உற்சவத்தை பண்ணி வைக்கிறார். அதனாலே வரதனுக்கு சாமரத்தை பிரம்மா ரெண்டு கொடுத்து வச்சிருக்கிறார், அம்சங்கள் போல இருக்கிறார் என்று பண்டிதர்கள் எல்லாம் அப்படி இருக்குமோ என்று ஊகங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இரண்டு பெரிய வெள்ளை குடைகளை போட்டுக்கொண்டு காஞ்சிபுர உற்சவம் குடை ரொம்பவும் பிரசித்தமானது. அங்கே பெருமாள் எழுந்தருளும் பொழுது, இது என்ன சூரியன் சந்திரன் இந்த இரண்டு பேரும் பெருமாளுடைய இரண்டு குடைகளா ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்களா என்ன என்று எல்லாருக்கும் தோன்றியது. அந்த ரெண்டு குடைகளும் சூரியனும் சந்திரனும் போல வெள்ளை வெளையென்று இருந்தன. அப்பொழுது கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்ப்பார்கள். பெருமாள் கருட வாகனத்திலே ஏறுகிறார். அப்பொழுது இந்த ரெண்டு பெரிய குடைகளையும் போடுகிறார்கள். ஆனால் அதை சூரியன் சந்திரன் என்று நான் சொல்லுவானேன் என்றால், அதுபோல வெளுப்பாக இருக்கிறது, வட்டமாக இருக்கிறது என்ற காரணங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குடையை சேவிக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள், பெருமாள் பதங்கத்திலே எழியிருக்கிறார், அவர் விதுவாக இருக்கிறார், பூலோகத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பதங்கம் என்றால் பட்சிக்கு பேரே கருட வாகனமாக இருக்கும்போது பதங்காரூடன் என்று சொல்கிறார்கள். விது என்றால் சந்திரனுக்கும் பெயர், பெருமாளுக்கும் பெயர், அதனாலே விதுதான் பதங்காரூடன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதே பதங்களுக்கு இன்னொரு அர்த்தத்தை வைத்து பார்த்தால், சந்திரனும் சூரியனும் பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடைக்கிறது பதத்துக்கே. அப்படி எப்படியானால் இந்த ரெண்டு குடைகளும் இருக்கின்றனவே சந்திர சூரியன் போல, இதைத்தான் இதை பார்த்துதான் வாஸ்தவமாகவே சந்திரனும் சூரியனும் பூமிக்கு வந்து விட்டார்களோ என்று ஒற்றேக்கை. ஏன் சந்திரனும் சூரியனும் பூமிக்கு வாஸ்தவமாக வர வேண்டும் என்றால், இந்த வார்த்தையை கேட்டு என்ன வார்த்தை என்றால், பூமிக்கு பதங்கத்தில் விது வந்து விட்டார் என்று ஒரு வார்த்தையை எல்லாரும் சொல்கிறார்கள். அதுக்கு வேற அர்த்தப்படி பார்த்தால், கருட வாகனத்திலே பெருமாள் ஏறிவிட்டார் என்று அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தப்படி சூரியனும் சந்திரனும் பூமிக்கு வந்து விட்டார்கள் என்ற அர்த்தம். என்னது, சூரியனும் சந்திரனும் பூமிக்கு வந்து விட்டார்கள் சொல்கிறார்களே, போய்த்தான் பார்ப்போமே என்று சூரியனும் சந்திரனும் வாஸ்தவமாகவே வருகிறார்களாம். அங்கே கருட வாகனத்திலே பெருமாள் ஏறும் பொழுது காஞ்சிபுரம் கருட சேவை மிகவும் விசேஷமான உற்சவம். அப்பொழுது அந்த கருடனுடைய கழுத்திலே போட்ட பூஷம் மாலை, அது பெருமாளுடைய திருவடியிலே ஆரம்பித்து அங்கிருந்து தொங்கி கருடனுடைய கழுத்திலே மாலையாக விழுந்திருக்கிறது. வெள்ளை வெளியேர் என்று ஒரு பூமாலை. அதை பார்க்கிறவர்களுக்கு என்ன தோன்றுது என்றால், கங்கா பிரவாகம் ஒன்று ஆகாசத்திலிருந்து கீழே விழுமாமே, அந்த கங்கா பிரவாகம் என்பது பெருமாளுடைய திருவடியிலே தான் ஆரம்பிக்குமாமே, இங்கே பெருமாளுடைய திருவடியிலிருந்து வெள்ளை வெள்ளையர் என்று ஒரு மாலை இருக்கிறதே, கங்கா பிரவாகமும் வெளுப்பாக இருக்குமாமே, அதனாலே இதுவும் தான் கங்கையோ, மறுபடியும் கங்கையை பெருமாள் சிருஷ்டித்து விட்டாரோ, ஏனென்றால் இந்த பெருமாள் ஆஸ்ரித ஜனங்களுடைய பாவங்களை போக்குவேன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறாரே, அது பாவங்களை போக்குவதற்கு ஒரு வழியாக கங்கையையும் அழித்துக் கொண்டு வந்து விட்டாரோ, அவருடைய திருவடியிலிருந்து கங்கை போதும் ஒன்று பெருகிக் கொண்டிருக்கிறது என்று இந்த மாலையை பார்த்தவர்கள் கவிகள் உத்ரேட்சிக்கிறார்கள். இது நடுவிலே அந்த ஊரிலே சிவசங்கள், அவர்களுக்கு உற்சவத்தினுடைய மகிமையோ பெருமாளுடைய மகிமையோ எதுவும் தெரியாது. ஆனாலும் கூட அவர்களுக்கு விளையாட்டிலே ருச்சி உண்டு. இந்த உற்சவத்திலே நிறைய பாலர்கள் சேர்ந்து விதம் விதமான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுவார்கள். அப்படி விளையாடுபவர்களுக்கு இந்த வரதனை செய்விப்பதே கூட ஒரு விளையாட்டு தான்.
ஆனா அவாத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆத்திலே என்ன இருந்தது, அவாத்து பெரியவாள்லாம் கொஞ்சம் சோம்பேறியா ரெண்டு பேர் உள்ளுக்குள்ளேயே உட்காண்டிருந்தா பெருமாள் வாசல்ல ஏழ போறேன்னு தெரிஞ்சு கூட பெரும் சோம்பல் தான் காரணம். அப்படி கூட சில ஆண்கள்ல இருக்கு, என்ன பண்றது. ஆனா இந்த பசங்கள்லாம் தங்க விளையாட்டுக்கு அனுபவிக்கிறதுக்காக அவளை பிடிச்சு வாசலுக்கு அழைச்சின்னு வருதுக. என்ன பசங்களுடைய விளையாட்ட அந்த பெரியவாளும் பார்க்கணும், இப்ப விளையா பெருமாளை சேவிக்கிறதே ஒரு விளையாட்டா. அப்படி தன்னுடைய அப்பா அம்மாவை பசங்கள்லாம் அழைச்சின்னு வரும்பொழுது இவன் தாண்டா நல்ல பையன், தங்க அப்பா அம்மாவுக்கும் புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கறாம்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ புத்திரன்னா இப்படிதான் இருக்கும் இருக்கணும். புத்திரங்கிற வார்த்தைக்கு புத்து திரா என்று பிரித்தால் புத் என்கிற நரகத்திலிருந்து காப்பாற்றுபவன் என்ற அர்த்தம். இதோ இந்த சின்ன பசங்கள்லாம் தெரியாமலே கூட தங்க அப்பா அம்மாவை புத்திலிருந்து காப்பாற்றி கொடுத்தே அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து பெருமாள் எதிரிலே நிறுத்தி பெருமாள் சேவையை பண்ணி வச்சு கொடுத்தே என்று இந்த கவிகளுக்கு தோணிது. எல்லா ஜனங்களுக்கும் தலைக்கு மேல ஏறி போச்சு சேவா ரசம் இந்த பெருமாள் சேவையினாலே வருகிறான். அதனாலே அவளுக்கு இந்த லோகத்துல இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் மறந்தே போயிடுறது. பெருமாள் சேவையே ஆனந்தமா இருக்கு. அவர்கள் சிரிக்கிறார்கள், அவர்கள் அதிகம் கோஷம் கூச்சல் போடுகிறார்கள், சஞ்சாரம் பண்ணுகிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், கட்டிக்கொள்கிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஏன் இவ்வளவு பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆனந்தம் பொங்கி வழிகிறது. எல்லாரும் சந்தோஷத்தை தான் வெளியிலே காண்பிக்கிறார்கள். எல்லாரும் உடம்பு நிறைய சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தலை மயிரிலே மல்லி சரத்தை வைத்து அலங்காரமாக முடித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உற்சவ சமயத்திலே அங்கே இருக்கிறவனே எவனுமே இந்த ஆனந்தத்தினாலே துந்திலன் ஆகாதவன் கிடையாது, ஆனந்தம் பொங்காதவன் எவனுமே கிடையாது. அப்பொழுது ஒரு கிழவன் அவருடைய தலைமயிரானது நரைத்து போயிருந்தது. அது தலைமயிர்தான் என்று தெரியாமல் மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரி அது மல்லிப்பூ என்று நினைத்து கொண்டு ஒரு நிமிஷம் அங்கே வண்டுகள் வந்து மொய்த்தன. இப்படி வண்டுகள் வரும் பொழுது அது கருப்பாக இருந்தது. அது அந்த அந்த சமயத்திலே அது கைஷ்யந்தான், மயிர்தான், உடுமிதான், ஹிந்துதான் என்று நினைத்து கொண்டு அதை அந்த அதன் மேலே மாலையை வைப்பதற்கு இன்னொருத்தன் ஆரம்பித்தானா. வண்டுகளை பார்த்தால் மயிர்கற்றை மாதிரி இருக்கிறது, இந்த கிழவர்களுடைய மயிர்கற்றையை பார்த்தால் மல்லிகை மாதிரி இருக்கிறது. ஒத்தருக்கொத்தர் பிரமித்து போகிறார்கள். அந்த சமயத்திலே வெளியூரில் இருந்து எத்தனையோ பேர் சாது ஜனங்கள்லாம் உற்சவம் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் நிறைய அன்னபானங்கள்லாம் தானம் பண்ணுவதற்காக நிறைய இடங்கள்ல சதியாராதனை நடந்துட்டே இருக்கு. சதியாராதனைனா அன்னதானம் மாத்திரம் இல்ல, எல்லாரும் ரொம்ப பிரீதியோட உபச்சாரம் பண்ணி அன்னதானம் பண்றாங்க. அப்பொழுது இந்த கவிதார்க்கிக கேசரியான ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கூட தன்னுடைய சிஷ்யர்களோடு கூட, அந்த எப்படிப்பட்ட சிஷ்யர்கள், பிரகஸ்பதியையே தன்னுடைய புத்தியினாலே திகாரம் பண்ணக்கூடிய பெரிய மகா மேதாதிகளான சிஷ்யர்களையும் அழைத்து கொண்டு சுவாமி தேசிகனானவர் அணு யாத்திரை பண்ணினார். பெருமாள் எழுந்தருளும் பொழுது எத்தனை தூரம் எழுந்தருளினாலும் அவர் பின்னாலே நடப்பது, பின் கோஷ்டியிலேயே வருவது என்பது மிகவும் புண்ணிய காரியமானபடியினாலே அதை பண்ணினார். பின் கோஷ்டியிலே பெருமாளுக்கு பின்னாலே என்ன நடக்கும், வேத கோஷ்டி நடக்கும். அந்த வேத கோஷ்டியோடு கூட அந்த வேதத்திலே பெருமாளுடைய குணங்களை எல்லாம் விவரித்து அந்த வேதங்கள் அனுபவிக்கும் பொழுது அந்த வேத கோஷத்தை கேட்டுக்கொண்டு இந்த வேத கோஷத்துக்கு லட்சியமானவன், இதற்கெல்லாம் துத்தியனானவன், ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறவன், இதோ இந்த வரதராஜன் முன்னே போகிறான், அவனை பாடிக்கொண்டிருக்கிற வேதங்கள் எல்லாம் பின்னே போகின்றன என்று அந்த கோஷ்டியை பார்த்தால் யாருக்கும் திருப்தியே ஏற்படாது, இன்னும் கொஞ்சம் கொண்டே இருக்கும் வேணும் போல. மிகவும் நல்ல வேத கோஷ்டி அந்த காஞ்சிபுரம் வைசாகோத்சவத்திலே. அந்த சமயத்திலே மனசு, சரீரம், வாக்கு எல்லாம் பெருமாளிடமே ஈடுபட்டிருந்தன.
தேசிகனுக்கு சுவாமி தேசிகன் வேறு எதையும் புரிந்து கொள்ளவே இல்லை. அவருக்கு பக்தி அதிகமாக இருந்தது பெருமாளிடம். அவருடைய சரீரத்திலே ரோமான் சித்தமாக அந்த சரீரம் ஆயிற்று. மயுப்பு தெரிந்தது, குரல் தழுதழுத்தது, கண்ணிலே ஆனந்த ஜலம் வந்தது. அப்படியே பெருமாளை சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணினார். பக்தியோடு கூட வரதனை ஸ்துதித்து அந்த வரதனை சேவிப்பதற்காக அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்களே வெளியூர் பண்டிதர்கள் எல்லாம், அவர்களோடு கூட விசாரங்களை பண்ணி சாராசாரார்த்தங்களை நிர்ணயித்தார். அப்படி சாராசாரார்த்தங்களை நிர்ணயிப்பதிலே மிகவும் கெட்டிக்காரர்களான பண்டிதர்களோடு அதிக நேரம் பழகினார். பெருமாளுடைய புருஷோத்தம தன்மையும் அவன் நிறைய கல்யாண குணங்களுக்கு ஒரே நிலையமாக இருப்பதையும் அவன் சரணாகத ரட்சணம் பண்ணுவதையும் நிறைய பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காமித்து அந்த பெருமாளுடைய திருகுணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே போனார். மிகவும் மதுரமான மிகவும் விசாலமான அர்த்தங்களை எல்லாம் பிரதிபாதிக்கிற பிரபந்தங்கள் என்கிற ரூபத்திலே இந்த குருவானவர் தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்தை வெளியிலே கொட்ட ஆரம்பித்தார். நிறைய பிரபந்தங்களை அருளி செய்த பெருமாளை துதிக்கும்படியா. அந்த பிரபந்தங்களிலே ஒன்னு ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் என்பது. 50 ஸ்லோகங்களிலே அந்த வரதராஜனை ஸ்துதித்தார். அது தவிர திரவிட சூக்தி தமிழ் சூக்தியிலே திருச்சின்ன மாலை என்கிற ஒரு கிரந்தத்தையும் அருளி செய்தார். அது தவிர 6 பிரபந்தங்கள் தமிழிலே வரதராஜ பெருமாள் விஷயமாக அருளி செய்தார். அவை தேசிக பிரபந்தத்திலே இன்றும் இருக்கின்றன. வைசாகோத்சவம் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு காஞ்சிபுரத்திலே சமீபத்திலே இருக்கிற திவ்ய தேசங்கள் ஆலயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணினார். அஷ்டபுஜ பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளினார். அஷ்டபுஜாஷ்டகம் என்பதை அருளி செய்தார். யதோக்த காவி பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளினார். வேகாசேது ஸ்தோத்திரம் என்பதை அருளி செய்தார். தீபப்பிரகாச பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளினார். சரணாகதி தீபிகா என்ற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். திருவேளுக்கை நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளினார். காமாசி காஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். எல்லா சாரமான அர்த்தங்களை எல்லாம் ஒரே இடத்திலே திரட்டி கொண்டு வருபவர் அவர் சுவாமி தேசிகர். எதிர்வாதிகள் என்கிற சண்டமான யானையை அடக்கக்கூடிய கண்டனம் பண்ணக்கூடிய சிங்கம் அவர். அதனாலேதான் அவருக்கு கவி பார்த்திக்க சிங்கம் என்று பெயர். அப்படி சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நல்லோர்கள் எல்லாம் அந்த சுவாமி தேசிகனை சந்தோஷத்தோடு கூட பாராட்டினார்கள். எல்லாருடைய பாராட்டையும் பெற்றார் அவர். வைசாகோத்சவம் முடிந்த நிறைய பேர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு திரும்பி போனார்களே, அவர்கள் மூலமாக தேசிகனுடைய கீர்த்தி எல்லா ஊர்களிலும் பரவித்து. ஏனென்றால் இங்கிருந்து வந்துவிட்டு போனவர்கள் எல்லாரும் தங்கள் ஊருக்கு போய் காஞ்சிபுரம் வைசாகோத்சவத்துக்கு போயிருந்தேன் இடம் தெரியுமா, தேசிகன் என்று ஒருவர் இருக்கிறார் கவிதார்க்கிக சிம்மம் என்று. அவர் எவ்வளவு பண்டிதராக இருக்கிறார், எவ்வளவு பக்திமானாக இருக்கிறார், எவ்வளவு சீக்கிரமாக கவிதை ஏற்றுகிறார் என்று அவருடைய பெருமைகளை எல்லாரும் வெளியூரில் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு சமயத்திலே காஞ்சியிலே ஒரு குளிர் ஜுவரம் நிறைய பேருக்கு தொற்றிக் கொண்டது. அப்பொழுது சுவாமி தேசிகன் சக்கரத்தாழ்வான் சந்நிதியிலே சுதர்சனாஷ்டகம் என்கிற ஒரு புது கிரந்தத்தை அருளி செய்தார். அதனாலே அந்த ஜுவரம் நீங்கியது. அது தவிர திருப்புக்குழியிலே ஷோடசாயுதன் 16 ஆயுதங்கள் கொண்டதாக சக்கரத்தாழ்வான் அவர் விஷயமாக ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்து, பிறகு நிறைய திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கிற பெருமாள்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி அதனாலே ஆனந்தம் அடைந்தார். அங்கிருந்து திருமலையை நோக்கி யாத்திரையாக கிளம்ப வேண்டும் என்று தீர்மானித்து திருமலை யாத்திரையை தொடங்கினார் தேசிகன். இந்த இடத்துல இன்னைக்கு நிறுத்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.